எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, மேம் எங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எழுத்து கூட்டி படிக்கணும், வேகமாகவும் படிக்கணும், அதுக்கு எங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ்க்கு காணொலிகள் போடுங்க அப்படின்னு கேட்டதுனால இப்போ நம்ம படித்தல் அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட போறோம். இந்த எக்ஸாம் எழுதுறவங்களாம் பார்த்து நீங்க கண்டிப்பா பயனடைங்க. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது கிழமைகள் பற்றி. ஏன்னா இதுல ஒரு க்வெஸ்சன் இருக்கும், திங்கட்கிழமைக்கு முதல் நாள் எது, திங்கட்கிழமைக்கு அடுத்த நாள் எது, அப்படிலாம் வந்து ஒன் மார்க் க்வெஸ்சன் கேக்குறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆர்டர்ல கிழமைகள் ஏழு நாளும் எதுக்கப்புறம் எந்த நாள் வருது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பட் எனிவே, தமிழே தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது அவசியமா இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் முக்கியமா இந்த மாதிரி போடுறேன் நான். இப்ப நம்ம காணொலிக்குள்ள போலாம். கிழமைகள், கிழமைகள். ஞாயிற்று கிழமை, கிழமை ஞாயிற்று கிழமை. திங்கட் கிழமை, கிழமை திங்கட் கிழமை. செவ்வாய் கிழமை, கிழமை செவ்வாய்க்கிழமை. புதன், புதன் கிழமை, கிழமை புதன் கிழமை. வியாழிக், வியாழக் கிழமை, கிழமை வியாழக்கிழமை. வெள்ளிக், வெள்ளிக்கிழமை, கிழமை வெள்ளிக்கிழமை. சனிக், சனிக் கிழமை, கிழமை சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஞாயிற்று அப்புறம் இக்கு வருது, கிழமைக்கு முன்னாடி இக்கு வருது, ஞாயிற்று கிழமை. அதே மாதிரி மூன்றாம் நாள் பாருங்க, செவ்வாய்க்கிழமை இக்கு வருது. அஞ்சாம் நாள் வியாழக்கிழமை இக்கு, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இக்கு, இன்பிட்டின் இக்கு வருது. ஆனா திங்கட்கிழமை புதன்கிழமை இந்த ரெண்டு நாள் மட்டும் இக்கு வராது. திங்கட்கிழமை இல்லுன்னு இட்டாயிடும், திங்கட் இட்டு போட்டு திங்கட்கிழமை தான். அதே மாதிரி புதன்கிழமை தான், இங்கு இக்கு வராது. இந்த ரெண்டு நாள் தவிர மீதி நாள் எல்லாம் என்ன நடுவில் இக்கு, கிழமைக்கு முன்னாடி இக்கு வரும். அது பாத்துக்கோங்க. ஓகேயா, அடுத்தடுத்து என்னுடைய வீடியோ நீங்க பார்க்கணும். ஏன் பழைய நிறைய கிராமர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னாக்க யூடியூப்ல சீட் சக்சீட் கே பானுமதி சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அங்க சர்ச் பண்ணா உங்களுக்கு என்னுடைய எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். நிறைய டிஎன்பிஎஸ்சிக்கு நான் போட்டிருக்கேன், அதெல்லாமே நீங்க போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன்.